ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் யார் அப்படி இந்த சேனலை பற்றி ஒரு சில விஷயம் சொல்கிறேன். ஸோ காசே கிடைக்கல, நீ யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கமெண்ட் வந்தாலும் வரும், ஏன்னா விஎஸ்சியில் அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த சைட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இந்த சைட் தான் அது. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிங்கனாலே, ஃபில் பண்ணிவிட்டு கிரியேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கீழே வந்துடும். காப்பி பண்ணிவிட்டு வேறு எந்த பிளேஸுக்கும் போக வேண்டாம். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லிடுறேன், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக சிபியோட ஐடி இருக்குது பாருங்கள், இந்த கிளிக் பண்ணாலே போதும், அப்படியே அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸுக்கும் பேஸ்ட் பண்ணிடலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை நான் எதுக்கு மேக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெவலப்பரே நான் தான். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் நான் தான் மேக் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் பிஎஸ்எல்காக ஆரம்பித்தது நான் தான். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேலே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இடையில சம் ரீசனால் நிறைய வீடியோ டெலிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு மேக் பண்ணுறதால எனக்கு என்ன ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றும் பெருசாக ஏர்னிங்லாம் கிடையாது. எனக்கு வந்து நிறைய வெப்சைட் மேக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஏர்னிங் சோர்ஸ் வந்து நிறையா இருக்குது ஆன்லைனில், அதாவது சம்பாதிக்கிறது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர்னிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வேணால் ஷோ பண்ணுறேன் பாருங்கள், இந்த யூடியூப் சேனலில் எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்தை அப்புறம் பேசலாம். இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, $28 இருக்குது இப்போ. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெவின்யூ செக்ஷன்ஸ் போகலாம். $28, ஒரு டாலர்னு வச்சிங்களேன், ₹1னா ₹70. நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ₹6.24 வச்சுக்கங்க டாலர். அப்போ ₹1னா ₹70னா ₹6 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஐ திங்க் வந்து ஒரு ₹400 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் $26. இந்த $26 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மூணு வீடியோ கண்டினியூஸாக போடலையே அதனால அப்படின்னா வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் நிறைய கிடைக்குமான்னா சான்ஸே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3000-3500 ரூபாய் மந்த்லி இதில் வரும். பட் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனால் இதில் நான் சம்பாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை சம்பாரிச்சிருக்கிறேன். எவ்வளோ பேரோட உறவு நட்புன்னு சொல்லுவோம், அதெல்லாம் சம்பாரிச்சிருக்கிறேன். அடுத்து வந்து டெலிகிராம் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்காங்க. இப்போ இந்த சேனல்லையும் ஒரு 38000 பேர் இருக்காங்க. மோகன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ நம்ம கதை பேசிட்டே இருக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்து இதுதான் இந்த சேனலோட சீக்ரெட். இப்போ இந்த வீடியோ வெப்சைட் மேக் பண்ண இல்லையா, இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளைண்ட், என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. நிறைய வீடியோவில் வந்து பதில் சொல்லியிருக்கேன், பட் வீடியோ யாரும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது என்னன்னு தெரியல. கமெண்ட் செக்ஷன் போனாங்க பாருங்களேன், எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க டெபாசிட் அப்ளை மறுபடியும் அப்ளை பண்ணலாமா, அக்னாலேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம், இறந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் எவ்வளோ கமெண்ட் பாருங்களேன். ஒரு நாளைக்கு 200 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. 200 பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சினா முடியாது. உட்காந்து யோசிக்கும் போது தான் டெலிகிராம் குரூப்பில் தர்மதுரை அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று வச்சுருந்தார். அதாவது ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதி, ஒரு கட்டுரை மாதிரி எழுதி, கம்ப்ளைண்ட் லெட்டர் இந்த டேஷில் மட்டும் உங்களோட டெஃபினட்டாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டேஷில் மட்டும் உங்களோட நேம் ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன்னா நான் ஏற்கனவே வெப்சைட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், வெட்பர்ஸ்லையுமே சரி பிளாகர்லையுமே சரி, இது என்னோட ஆர்லிங் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் சோர்ஸ் நிறையா இருக்குது. அப்போ நினச்சேன், ஏன் வந்து நம்ம வந்து பிஎஸ்சியிலோட நம்பர் அந்த கஸ்டமர் ஐடி நேமு டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணால், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ப்ராப்ளம்ஸ் இதுவுமே வந்து குரூப்பில் இருந்தவங்க எல்லாரையும் கேட்டு தான் அந்த ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு வெப்சைட் மேக் பண்ணக்கூடாதா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கொஸ்டின்ஸ் அவங்க மனசில் என்ன எனக்கு தெரியும் இல்லையா. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு மேலே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைன்னு. அந்த பிரச்சனையெல்லாம் நாமளாக எழுதி கொடுக்கும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும். இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இமெயில் ஓப்பன் ஆகும். ஸோ டேரெக்டாக மெயில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதே பிறகு ஓப்பன் ஆகுது, நான் வந்து லாகின் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களா, அப்படி டேரெக்டாக காப்பி பண்ணதை ஏன் அவங்க பேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இவ்வளோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது கூட இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவில் தான் பண்ணினேன். பட் இதெல்லாம் பண்ணாலுமே பாருங்களேன், இப்போ நான் சொன்னேன்லையே லாஸ்ட் வீடியோவில் 5 கோடி பேருன்னு சொன்னேன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 204 பேர் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 204 பேரில் எத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரியல. இப்போ நிறைய போராட்டங்கள் பார்த்துருப்போம், நிறைய பிரச்சனையை பார்த்துருப்போம். அதே நேரம் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாலும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் இந்த சிபி இருக்குது பார்த்தீங்களா, அப்பப்போ ஒரு அறிக்கை விடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து எந்த ஒரு நியூஸும் சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், எனிவேஸ் சாரி. என்ன அறிக்கை விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள நம்ப வேண்டாம், இவங்களை நம்ப வேண்டாம், நாங்கள் தான் காசு கொடுப்போம். நீங்கள் வந்து இப்போ வந்து ஜன்லோக் பிரிஸ்டன் வந்து நாங்கள் காசு கொடுக்குறோம் டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, கொடுக்காதீங்கன்னு இவங்க சொல்லுவாங்க.
திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அண்ணா ஹஜாரே கூட வந்து போராடினாருன்னு வச்சுக்கோங்க, அப்பெல்லாம் கூட நிறைய காம்ப்ரமைஸ் ஆனாங்க, நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இதோட சயின்ஸ் என்ன, இதோட உண்மை என்ன, ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா வந்து இந்த காசு எல்லாமே நிலத்துல கிடக்கு. அந்த நிலம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நிறைய இடத்துல நிலம் வந்து கையகப்படுத்திட்டாங்க, நிறைய பேர் மாத்திட்டாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவும் சிபி ஒத்துக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு தெரியும். அப்படி இருந்தாலுமே அதெல்லாமே பண்ணக்கூடிய ரைட்ஸும் சிபி கிட்ட இருக்கு. அவங்க இப்போதைக்கு இருக்கிற லேண்டை வித்தாலே இந்த காசு எல்லாருக்கும் போய் சேர்ந்துட முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்க லேண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கவர் பண்ண வரைக்குமே, ரெக்கவர் பண்ண அப்படின்னா பெரிய வந்து டீம், பெரிய சோர்ஸ் தேவைப்படும். அதுல அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் பார்த்த, பிஎஸ்சியில் பணம் போட்டு ஏமாந்தவங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு ஒரு விஷயத்த மனசுல வச்சுங்க, பிஎஸ்சியில் பணம் போட்டு ஏமாந்துட்டாங்கிற கான்செப்ட், அதாவது அந்த வார்த்தை வேற, பிஎஸ்சியில் பணம் போட்டு நினைச்ச நேரத்துக்கு வாங்க முடியலையேங்கிறது வேற. இப்போ உள்ள விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிடையாது, அந்த ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. பிஎஸ்சியில் காசு கொடுத்து நினைச்ச நேரத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான். இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏஜென்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, இப்போ நான் சொல்ற வார்த்தை ஏஜென்ட்டுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இதே கஸ்டமர் 4 லட்சம் 5 லட்சம் போட்டவங்க எல்லாம் கேட்டாங்கன்னு ஏன் இவன் என்னடா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தனித்தனி மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா கரெக்டா வந்து பொண்ணோட கல்யாணத்தை டார்கெட் பண்ணி டெபாசிட் பண்ணவங்க இருக்காங்க, பையன் காலேஜ் முடிச்ச உடனே காலேஜ் போற சுச்சுவேஷன்ஸ்ல பிளஸ் டூ முடிச்ச உடனே இந்த அமௌண்ட் கையில கிடைக்கணும் டார்கெட் பண்ணி போட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம பேசுற வார்த்தை ஆறுதலா போகும் அப்படின்னு நினைச்சா நம்ம தான் பெரிய முட்டாள்தனம். சரி, நம்ம வந்து ஒரு சேனல் கிடைச்சிருச்சு, நம்ம கிட்ட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம நினைச்சதெல்லாம் பேசிட கூடாது இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனி ஆதங்கம், தனித்தனி வருத்தம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிருக்காங்க வட மாநிலங்கள்ல. நான் அதை பத்தில வீடியோ மேக் பண்ணது கிடையாது. எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இந்த பிரச்சனையால, ஏஜென்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் காப்பியை எல்லா இடத்துக்கும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஆர்டர் காப்பி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஆர்டர் காப்பியை கொண்டு அந்த ஸ்டேஷன்ல காட்டும் போது ஏஜென்ட் ஒன்றும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டில் பரவாயில்ல, நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு எல்லாம் பிஎஸ்சியெல்லாம் என்னன்னே தெரியாது. எவ்வளோ வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியெல்லாம் என்ன, ஜன்லோக் பிரதிஷ்டானா என்ன, ஏசவ்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்னா என்ன, சிபி கமிட்டினா என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதே ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்போ லாஸ்ட்டாக உங்ககிட்ட இருக்கிற ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த வெப்சைட்ல இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்டை கூட கொடுக்குறேன். உங்களோட பிரச்சனை சிபி கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸோ நீங்க போராட்டம் பண்ணலாம், சண்டை போடலாம், எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பிரச்சனை சிபி கிட்ட சொல்லுங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச நீங்க ஒரு யூடியூப் சேனலை பாக்குறீங்க, ரெண்டு யூடியூப் சேனலை பாக்குறீங்க, ஆனா கண்ணுக்கு தெரியாத மோகன் எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? இப்போ நான் டெலிகிராம் குரூப் சொன்னேன்ல, நான்லாம் என்ன வீடியோ மேக் பண்றேன், ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல எல்லாம் செந்தில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பிஎஸ்சியில கிடைச்ச ஒரு பெரிய விஷயம். பிஎஸ்சியில அவர் ஏஜென்ட்டும் கிடையாது, பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கஸ்டமரும் கிடையாது. இத்தனைக்கும் அவர் ஃபாரின்ல வேலை செய்யறாரு. அப்படி இருந்துமே எப்போ எந்த டைம் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் வந்து இப்போ டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சுட்டு, நான் மோகன் தான் டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு 1300-1400 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் டைம்ல சால்வ் பண்றாங்க பாருங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து செய்யறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் செய்யறாங்க. அப்ப ஏன் செந்தில மட்டும் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க செய்யறதுக்கும் புதுசா ஒருத்தவங்க செய்யறதுக்கும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் வரும். இப்போ அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் பார்த்தா நார்மலா இருக்கிற ஏஜென்ட் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் வந்து இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ கஸ்டமர் எல்லாமே வந்து சண்டை போடுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நம்ம பேசாதெல்லாம் சண்டை போடுறாங்க, பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்லணும். அண்ட் மெயினா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஏமாந்துட்டேங்கிற கான்செப்ட் வந்து இதுல கிடையாது. டெஃபினட்டா எல்லாருக்கும் அமௌண்ட் வரும். உங்களோட கம்ப்ளைண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களோட கம்ப்ளைண்ட்டை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. வெப்சைட்க்கு வந்து உங்களோட பிரச்சனை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இந்த பிளேஸ்லயே வந்து ஆர்டிக்கல் வரும். ஆர்டிக்கல் வந்துச்சுன்னு வைங்களேன், ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு, இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, இந்த இடத்துல லாங் ப்ரெஸ், நான் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள ரைட் கிளிக் பண்றேன், ரைட் கிளிக் பண்ண முடியும். நீங்க வந்து இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி கீழே இருக்க அந்த ஐடியில கொடுங்க, நோடல் ஆஃபீஸருக்கு மெயில் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவோ பேர் கண்ணுக்கு தெரியாம நான் கூட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கேன். சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வந்து ஒரு மண்டபத்தில் மேனேஜராக இருக்காரு, ஒரு பேர் சரியா ஞாபகம் இல்லை, லாஸ்ட் டைம் பேசின. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு கூட ஒரு பிரச்சனையில், மாதிரி போலீஸ் கேஸில் சொல்ல முடியல அவங்க பேர்லாம்,
அவங்களுக்கு 12 மணி கூட நைட் ஃபுல்லாக பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அந்த மாதிரி எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி போட்டவங்க டைரெக்டாக கான்டாக்ட் இல்லாதவங்க, எவ்வளோ பேர் முன்னாடியே சொல்லியிருந்தா மேபி கான்டாக்ட் பண்ணி தெரிவிச்சிருந்தா இப்போ பிஎஸ்சியில் அப்ளை பண்ணாத பாண்டே இருக்காது. ஸோ எனிவேஸ் ரொம்ப பேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணலாம். மெயினாக வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாமல் ஸ்லோவாக போகிறதுக்குமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணது மெயின் ரீசன். ஏன்னா 5000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா நிறைய பாண்ட் மிஸ்டேக்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2500 ரூபாய் கொடுத்ததுலேயே நிறைய அப்ளை பண்ணாமல் இருக்குது. இந்த 5000 ரூபாய் இப்போ அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8000 ரூபாய் அமௌண்ட்டு அப்படின்னு அந்த கணக்கில் நான் சொல்கிறேன். பட் 6000 5000 எல்லாமே கம்மியாக கட்டினாங்க, எல்லாருமே வந்துருச்சு இல்லை. அவங்க எல்லாரும் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாலையும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நிறைய குளறுபடி எல்லாத்தையுமே வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன டீமாக தான் வந்து அந்த வெப்சைட்டை மேக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே மக்கள் வேறு அதில் நிறையா நிறைய நெட் சென்டரில் வேறு போயிட்டு, நெட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு எல்லாம் இருந்தாலும் கடைசி பில்லு ஃபஸ்ட்டு பாண்டியுமே வச்சு அப்லோட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க, எல்ஐசியில் வர ஃபார்மேட் மாதிரி இதுலேயுமே நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஜெயராஜ் சார் கூட சொல்லுவார், இந்த பிஎஸ்எல் பிரச்சனை முடிஞ்சாலே இந்த பெரிய செல்லை தூக்கி போட்டு ஒரு கீபேட் செல்லை வச்சுப்பேன் அப்படிம்பாங்க. இந்த பிஎஸ்எல்காக மட்டுமே வந்து செல்லு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி மக்களுக்கு கடைசி வரைக்கும் போய் சேராமல் நெட் சென்டரில் நிறைய விஷயங்கள் பண்ண தப்பாலையுமே இப்போ வந்து ரீஃபண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லைனா நேரம் 10000 முடிஞ்சிருக்கும், அடுத்த ஸ்டெப்ஸ் போயிருப்பாங்க. அந்த மாதிரி தான் காரணம் வந்து நிறைய எடிட்டிங் ஆப்ஷன், பேலன்ஸ் வச்சுக்கிட்டே வராங்கல்ல. எப்படி பார்த்தாலுமே ஒரு ஒரு கேட்டகரி முடிஞ்ச ஒரு பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஓகே, இது இருக்கிறதுலே பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். சரி, நேஸ் தேங்க்யூ. மறக்காம கமெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை கொடுக்குறேன் டெஃபினட்டாக அந்த டைம்.